உலகங்க வாழ் தமிழர்களுக்கு தங்க வாயில் வணக்கம். தங்க வாயில் பகுதியில் ஆடி மாதம் காற்று ரொம்ப பலத்த காசு வீசிருக்குது. இப்போது குத்தி பழம் அறுக்கலாம், சும்மா ஒரு வீடியோ எடுத்து போடலாம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, 90s கிட்ஸ்க்கு குத்தி பழம் தருதில்லை. தெரிஞ்சவங்களுக்கு தான் கொஞ்சம் பேர் அத்து சாப்பிட்றாங்க. இப்போ இருக்கிற 90s கிட்ஸ்க்கெல்லாம் குத்தி பழம் தருதில்லை. அதனால் இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறோம். இப்போ குத்தி பழம் செடி போய் பார்க்கலாம், அறுத்து சாப்பிடுவோம். இதுதான் குத்தி பழம் செடி. இல்லை கருப்பு குத்தி பழம் இருக்கும், ரெட்டாக இருக்கும். கருப்பு குத்தி பழம் இதுதான். காற்று ரொம்ப பழமா இருக்கு. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், தொண்டெல்லாம் வந்து கொஞ்சம் கரங்கரான ஆகும். அமெரிக்கெலாம் வந்து ப்ளூபெரின்னு வாங்க, அது ப்ளூபெரி வேறு, அந்த மாதிரி ப்ளூபெரி மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ஊர் குத்தி பழம்னு வாங்க. தமிழ்நாட்டில் சில பகுதியில் என்ன சொல்லுவாங்க தெரில. இந்த விநாயகர் பண்டிகைக்கு கிட்ட வரோம், விநாயகருக்கெல்லாம் இது அறுத்து வைக்குவாங்க. இப்போ எல்லா பழத்துலேயும் பிபிக்கு சுகருக்கு கிளியர் ஆகுதுன்னு வாங்க. இந்த பழத்தில் என்ன கிளியர் ஆகும்னு தெரில. ஆனால் நம்ம சின்ன வயசில் சாப்பிடுவோம். இது ஒரு நேச்சுரல் ஃப்ரூட் மாதிரி, நம்ம இயற்கையாக மைதானத்தில் காட்டில் வளருது. இது நம்ம அடுத்து சாப்பிடுவோம், ஆனால் எதுக்கு நல்லதுன்னு தெரில. சும்மா ஒரு பிடிச்ச ஒரு சின்ன வீடியோ போகலான்ட்டு. காயில் எப்படி இருக்கும் பச்சையாக, அது பழுக்க பழுக்க பிளாக்காக மாறும், கருப்பாக மாறும். இது பாருங்கள் இந்த காய், இது இன்னும் சின்னது பிஞ்சு. காற்று வர ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஆடி மாதம் காற்று, ஒன்றும் பண்ண முடியாது. இது அங்கே கொஞ்சம் பழுத்து இருக்குது, சிலது காயாக இருக்குது. எவ்வளோ கிணறு விநாயகர் திருவிழா கணேஷ திருவிழா வரோம்னு நினைக்கிறேன். சாப்பிட்ற பொருளெல்லாம் என்ன கலப்படம் வந்து இது போட்டுறாங்க. இதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கிற பழம், அதனால நேச்சுரலாக அறுத்து சாப்பிடுவோம். கொஞ்சம் ரொம்ப பிளாக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இல்லை ரெட்டு வரும், ரெட்டு ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இருக்கிறதுனால பிளாக்கு அர்த்தம். பசங்களுக்கு இந்த குத்தி பழம் என்னன்னு தெரியாது, அதனால் இப்போ இருக்கிற பசங்க தெரிஞ்சுக்கிட்டோம். வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம். 90s கிட்ஸில்
இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ தெரியாது. இப்போல்லாம் பப்ஜி கிப்ஜி உக்கான் உக்கான் ஆண்ணுக்கிறாங்கோ, அதனால் இந்த நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் பற்றிலாம் தெரியாது. பாருங்கள் அது பிளாக் பக்கத்துலாம் வந்து நல்ல பழம், இது அடுத்து சாப்பிட்லாம். கொஞ்சம் தொண்டை கரங்கரன் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட தேவையில்லை. காற்று ரொம்ப அடிக்குது. இதைத்தான் குத்தி பழம். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து வேறு ஏதோ பீஸா பர்கர் அப்படி சாப்பிட்றாங்கோ, இது நேச்சுரலாக கிடைக்கிறது. பாருங்கள் இந்த பக்கம் எவ்வளோ க்ரீனாக இருக்குது, நேச்சுரலாக கிடைக்கிற பழம். இது சாப்பிட்டா கண்டிப்பாக ஏதாவது சத்து இருக்கும். இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து கேம் மொபைலில் ஆடின்னு இந்த மாதிரி பழம்லாம் சாப்பிட்றது விட்டுறாங்கோ, அதனால தான் சீக்கிரம் பிபி சுகர்லாம் சின்ன வயசில் வந்தது. இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கிற பழத்தெல்லாம் சாப்பிட்றதுனால ஆரோக்கியமாக வரலாம். தமிழில் சொல்லுவாங்க உணவே மருந்துன்னு வாங்கோ, அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பழத்தெல்லாம் சாப்பிட்டு நேச்சுரலாக இருக்கலாம். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து பப்ஜி டூடோ அந்த மாதிரி கேம்களெல்லாம் ஆடின்னு அவங்களுக்கு உடம்பெல்லாம் அவங்களே சோதாவாக்கின்னுக்கிறாங்கோ, அதனால் சும்மா சின்ன வீடியோ எடுத்து குத்திப்பழம். இதை தான் குத்திப்பழம். இந்த பிஸ்கனா வந்து இதுவெல்லாம் எப்படி வரும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது பிஸ்கனா இப்படி வரும், சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த செடி பார்த்து தெரியாதவங்க கூட இந்த பழத்தை பார்த்து சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது தான். இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பறக்காமல் பக்கத்தில் இருக்கிற கமெண்ட்ஸ் பட்டனில் இருந்தால் சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.